ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே செவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பர்ஃபெக்ட் லோட் அனிமோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் புரியும். சரி ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசிக்கிட்டே இன்றைக்கான நேரத்தை வேண்டிக்க விரும்பல, டேரக்டாக டுடே எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோ அந்த த்ரீ ஃபேக்ஷனை சேர்ந்தவங்களும் அடிச்சு வரட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கிங்டத்தை பாதுகாக்க ஃபோர் லேயர் பக்கடாக ஒரு ஹாஸ்பிட்டல்ன்றதையும் அறிவி வச்சிருப்பாரு. சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கான எபிசோட்குள்ளே போவோம். வீடியோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம தளபதியும் ஃபாக்ஸ்களை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு. பார்த்து ஹீரோவும் பயத்தோட இருக்க வந்தவங்களும் என்ன ஜஸ்ட் பெரியாளானதுலேருந்து எங்களை கண்டுக்கவே மாட்டீங்க, ஒருவேளை மறந்துட்டீங்களோ அப்படின்ட்டு அவங்களும் க்ளோஸா பேச, தளபதி எனக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு, நான் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கைண்டிடுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்த இருந்தாலும் ஓடிடுறாங்க. ஃபாக்ஸ்களும் என்னோட அக்கா ரோசியை நீ தானே பிடிச்சி வச்சிருக்க, எனக்கு காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ட்ரெஷர் பாக்ஸை காமிக்க, அவங்களும் இல்ல இல்ல அவளை வெளியே விடாத, வெளியே விட்டு அவ தப்பிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அவள் எத்தனை வாட்டி தப்பிச்சு போனாலும் என்னால அத்தனை வாட்டியும் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் சோகமாவே இருக்கேன் பாசல, ஏன் உன்னோட வருங்கால மனைவியை கைது பண்ணி வச்சிருக்கா, உனக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் எப்பப்பெல்லாம் மீட் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க போற சண்டையில என்னோட காது தான் கிழியுது, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, பாக்ஸெல்லாம் சரி சரி விரு, இந்த வாட்டி நான் அதுக்கெல்லாம் வரல, ரோசி இந்த ஈஸ்ட் சி பக்கம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவ இல்ல, இருந்தாலும் சூப்பர் ரிலீமோட நோபல் போர்சன் ஆவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் நோபல் போர்சனான்ட்டு அதிர்ச்சி ஆகிறான். பாக்ஸெல்லாம் கேட்டவனே ரொம்பவே கஷ்டப்படுற போல, உன்னோட ஒய்ஃபை நீ காப்பாத்தனா நீ நிறைய பணத்தை சேர்த்து வச்சாக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நான் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் புத்திசாலி இல்ல, இல்லனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீ ஒன்னா என்னோட இடத்துல இருந்து எனக்காக மொத்த பணத்தையும் சேர்த்து வை, உன்னை கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துப்பா அப்படின்னு சொல்ல, பாக்ஸ்களும் விடு நான் வந்த விஷயமே வேற, இந்த பேரழிவுல ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது, ஃபயர் கிளானு உட் கிளானு உல்ஃப் கிளானு நிறைய கிளான் டிசாஸ்டர்ல நிறையவே அழிவுகளை பாத்துருச்சு, இதுல இருந்தெல்லாம் தடுக்குனா ஏதாவது ஒரு பெரிய கிளான் அவங்களுக்கு பின்னாடி இருந்திருக்கணும், அதனால நான் என்ன சொல்றேன்னா என்னாலயே உங்க கிளானுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, நம்ம ஒன்னா ஒன்னு சேர்ந்தலாமா அப்படின்னு மாதிரி சொல்ல, ஹீரோ இந்த விஷயத்தை பத்தி அப்புறமா பேசலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. சரி உங்ககிட்ட ஃபயர் கிளானை பத்தி ஏதாவது தகவல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ரோசியும் எப்பறம் அது தெரியாத மாதிரியே நடிக்கிறேன், நீ அந்த இளவரசியை பத்தி தானே கேட்கறேன், உங்களோட மையப்பகுதியில நிறைய பேரழிவுகள்லாம் ஏற்பட்டு இருந்தாலும் அவங்க அந்த சீல் பண்ணப்பட்ட ஏன்ஷியன் பேட்டில் ஃபீல்டால பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க, அது எனக்கு தெரிஞ்சு வெனரபிள் பிராக்டிஸ்னஸே பாதுகாக்கும்னு கேள்விப்பட்டேன். சரி அதை பத்தி முழுசா தெரியல, இருந்தாலும் உன்னோட சின்ன காதலி ஃபயர்கள் இருக்கால அவ கண்டிப்பா அவளோட ரிலீம் அடைஞ்சு கண்டிப்பா வெளியே போயிருப்பா, உங்களை விட்டு ரொம்ப தூரமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கொஞ்சம் சோகத்திடவே அவ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லையே நல்லா சென்டிமெண்டலா பேசுறியே, சரி அடா விடு, நான் வந்த விஷயமும் இதா கூட சம்பந்தப்பட்டது தான், இந்த ஃபயர் கிங்டம் ஏன்ஷியன் டைம்ல இருந்து அந்த இடத்துக்குள்ளதான் இருக்கு, கண்டிப்பா அதுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்ட முக்கியமான நிறைய பொருட்கள்லாம் இருக்கலாம், அதுவும் இந்த அப்பரிலுமே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான சீல்ஸ் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் இதால வெனரபிள் பிராக்டிஸ்னஸ் டிவைன் சீல்ஸ் நிறைய இதால ஈர்க்கப்பட்டிருக்கலாம், நீ என்ன சொல்ற, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துக்குள்ள போகலாமா அப்படின்னு மாதிரி கேட்க, ஹீரோக்கு இதை பத்தி பேச எந்த ஒரு விருப்பமும் இல்ல, என்ன மன்னிச்சுக்கோங்க என்னால வர முடியாது, எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கு, இருந்தாலும் நான் ஒரு ஆள் இருக்கன்றதுக்காக என்ன வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி, தளபதி ஃபாக்ஸ்களை கூட்டு போயிட அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபாக்ஸ்கள இரா இரா என்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் கேக்குற மாதிரி தெரியல அவங்களும் சொல்லிடுறாங்க, ரோசியோட ஸ்பிரிச்சுவல் சீக்கல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் பவரை சீல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல வந்த தளபதியை வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடறாங்க, அவங்களும் அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி மூஞ்ச சுவிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க, ஹீரோவும் மனசுக்குள்ள என்னது ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் சீல் பண்ணி வச்சிருக்காங்களா, பரவாயில்ல இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரோசியை வழிவாக்க வந்தவங்களும் எதுக்குடான்ற மாதிரி கேட்க, நான் முடிவெடுத்தேன் இதுக்கு மேல நீ தான் அந்த நாட்டோட பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்னத்த பத்திரா சொல்ற அப்படின்ற மாதிரி உங்க கடுப்பாக, ஹீரோவும் எதுக்கு ஆச்சரியப்படுற, ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா நீ அப்பர் இலிமில இருக்கிற ஒரு பெரிய இடத்தோட பொண்ணு, நான் இப்போதைக்கு தற்காலிகமா எம்பரரா இருக்கேன் தான், இருந்தாலும் நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்ல, உன்னை நல்லபடியாவே நான் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு என்ன நீ தயவு செஞ்சு கடுப்பேத்துறதை நிறுத்திடு, இந்த இடத்துக்கு அந்த ஃபாக்ஸ்கள் வந்தாலும் அவ பண்ற வேலையா தான் இருக்கும், இதெல்லாம் தயவு செஞ்சு அவளை மட்டும் நம்பாது, அவளுக்கு நிறைய உள்நோக்கங்கள் இருக்கு, அப்புறம் பாதிக்கப்பட போறது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அதை விட இன்னமும் என் ஒத்துக்காதவே இருக்க, வாயத்தை வந்து சரின்னு தான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோசியும் வாய முடிக்கிட்டே இருக்க, ஹீரோவும் நான் ஃபோர் லேயர் பக்கெட்ட கிட்ட உன்னை கண்டிப்பா வாய திறக்க வெப்பன்ட்டு பந்தயம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சி இழுக்க, ஹீரோவும் தலையை பிடிக்க ஃபோர் லேயர் பக்கோட டே நிறுத்துறான் நிறுத்துறான்ற மாதிரி கத்த, ஹீரோவும் இதுதான் கரெக்டான டைம், அப்படி உன்னோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுகளை என்னதான் மறைச்சு வச்சிருக்காங்கன்றத நானும் பாத்துக்கிறேன், அவங்களோட ஸ்பிரிச்சுவல் சீக்குள்ள இறங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கேட்டு மாதிரி இருக்கு,
ஹீரோ அந்த டோரை திறக்க அதுக்குள்ள இந்த வர ஸ்பிரிச்சுவல் ஆனாவே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. எப்படி இவளோட உடம்புல இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டிவைன் பிரீத்திங்லாம் இருக்க முடியும்? ஒருவேளை யாராவது இதை வேண்மையை விட்டு போயிருப்பாங்களா, இல்ல இவளே தான் இதை உருவாக்கி இருப்பாளா? ஹீரோவும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க ஒரு 4 மாசத்துக்கு நடுவுல அப்படியே ரோசியும் மயக்க மாட்டே நினைஞ்ச நிலைமையில இருக்காங்க. அதுக்குள்ள அப்படியே திடீர்னு ஹீரோ இந்த இடமே அப்படியே உடைய ஆரம்பிக்க ஹீரோவும் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுகிறான். இப்ப ஹீரோவும் ஸ்ட்ரைட்டா வெளியே வந்துடுறாரு. ரெண்டு பேரும் ஒன்னாவே படுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல எக்கச்சக்கமான இடியும் மின்னலமா இருக்கு. ஒருவேளை ரோசியோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போனதால இந்த அளவுக்கு ஆபத்தெல்லாம் ஏற்படுத்தும், அப்படி இல்லனா அந்த 3 ஃபேக்ஷன்ஸ் சேர்ந்தவங்க திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். கரெக்டா ரோசியை முழிக்க ஹீரோ மேல இருந்ததை பார்த்துட்டு நவுந்து போயிட்டு ஒரே உத ஹீரோவும் தப்பிச்சு ஓடிட்டான். மனசுக்குள்ள இவளை நம்ம பக்கத்திலே வச்சுக்கதான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு யோசிக்க, என்னடா வாய்க்குள்ள முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்க, வாய் தந்து சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ இதுக்கு மேல என்னோட பக்கத்திலே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட போக அவனும் ஹீரோ கிட்ட இருந்து தூரம் வந்துறாங்க. வெளியே எக்கச்சக்கமான மின்னலா இருக்க, ரெண்டு பேருமே வானத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜெயிண்ட் மாதிரி ஒருத்தன் பயங்கர பெரிய உருவத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். இது ஒன்னும் ஸ்பிரிச்சுவல் பாடியில இல்ல, உண்மையான உருவத்தை இவ்வளவு பெருசு காமிக்கிறாங்க. பல நாளா உன் மேல அந்த வெறுப்பை தீர்க்கணும், இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அதுவும் சொல்ல, ஹீரோ ரோசிக்கிற சீக்கிரமா கிளம்பு, இந்த இடத்துல பெரிய ஆபத்துக்கு எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, ரோசியும் சரின்ட்டு உள்ள போயிடறாங்க. ஹீரோ அந்த மாதிரி பண்றதுக்கான காரணம் ரோசியை பாதுகாக்க இல்ல, ஏதாவது அப்பரிலிமால ஆபத்து ஏற்படுச்சுன்னா நம்ம ரோசியை கை காமிச்சிட்டு ஓடுறதுக்கு தான். ஏன்னா அவங்க அப்பரிலிமா சேர்ந்த ஒரு பெரிய இடத்தோட பொண்ணு இல்ல, நம்ம 4-layer பக்கடவை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வருது. இந்த ரெண்டு ஜெயிண்ட் மாதிரி இருக்கிறவங்களும் அந்த அப்பரிலிமில இருந்து தான் வந்திருக்கானுங்க. ஹீரோவும் இன்னும் அந்த அழிவு முடியல, இந்த இடம் ஏன் திரும்பவும் அதிர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க, 4-layer பக்கடவை இது அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சிடாது, அவங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கிற வரைக்கும் அந்த அப்பரிலிமில இருந்து முக்கியமான ஆளுங்களா இறங்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே வானத்தையே பொழந்துகிட்டு அந்த இடத்துல ஒரு வயசான வந்து கீழே இறங்குறான். இவன் அப்பரிலிம சேர்ந்த ஒரு ஓல்டு தாவோயிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஹீரோவும் 4-layer பக்கடவைட்ட ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல நீ ஹெல்ப் பண்றன்னு சொல்லி இருக்கல, எனக்கு இப்ப உன்னோட உதவி தேவைப்படும். ஃபாக்ஸல் வரும்போது நான் ஒரு சில விஷயத்த கேட்ட, அவளும் நம்ம ஃபயர்களை பத்தி நிறைய விஷயத்த சொன்னா, இருந்தாலும் அவ சொன்ன அந்த ஏன்ஷியன் ஃபார்மேஷன் கன்ஃபார்மா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது, நானே போயிட்டு அதை ஒரு வாத்தி பாத்துட்டு வந்தாதான் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி இப்ப அதுக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, நானே அந்த இடத்துக்கு போய் பாக்கலாம் இருக்கேன், எனக்கு அங்க போறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போறது ரொம்பவே ஆபத்து, இருந்தாலும் நீ தனியா போறதுனால எந்த ஒண்ணும் மாறிடாது, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சியோடாவும் ஹீரோட கண்ணுல ஒரு மாதிரி எனர்ஜி அனுப்ப, அப்படியே ஹீரோட கண்ணை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாகுது. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. மாடல் எக்ஸாம் வச்சு உயிரை வாங்குறானுங்க 6:30 கட்டஸ்ட் வரலான்னு பார்த்தா அதுக்கும் எஸ்ஓ கொடுத்து தொலைச்சிடறானுங்க. நானும் அதெல்லாம் முடிச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடவே இவ்வளவு நேரம் ஆயிடுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பயங்கர மாசான சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த ஜெயிண்ட் உருவத்துல இருக்கிறவங்களா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற முழு டீடைலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு போயிடுங்க. மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. சரி ஓகே கைஸ், பலவெல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு நேரத்தை வீணடிக்க தேவையில்ல, நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.